தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்ப நிலையை அறிவதற்கான இணையதள சேவையில் பாதிப்பு ஏற்பட்டதால் விண்ணப்பதாரர்கள் அவதிக்குள்ளாகினர். தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை கடந்த 15ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் பலரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களின் கைபேசிக்கு குறுஞ்செய்தி வராத பட்சத்தில் மாற்று ஏற்பாட்டின் மூலமாக நிராகரிப்புக்கான காரணத்தை அறிந்து கொள்ளலாம் என தனி இணையதளத்தை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் 15 மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் இதற்கான உதவி மையம் காலை முதல் செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே விண்ணப்பம் செய்த விவரங்கள் தெரிவிக்க வேண்டும். இதற்காக மாநகராட்சி ஊழியர்கள் மண்டல வாரியாக பணியில் இருக்கின்றனர். ஆனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விண்ணப்ப நிலையை அறிவதற்கான இணையதள சேவை முற்றிலுமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மகளிர் உரிமைத் தொகை பணம் கிடைக்காத பெண்கள் இ சேவை மையத்தில் சென்று மேல்முறையீடு செய்யலாம் என அறிவித்திருந்தது. அதன்படி ஏராளமான பெண்கள் காலை முதலே இணைய சேவை பயன்படுத்தியதால் இணையதளம் முடங்கி பெண்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த பெண்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் விழுப்புரத்தில் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பித்தும் 1000 ரூபாய் கிடைக்கப் பெறாதவர்கள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் இ சேவை மையங்கள் மூலமாக நிராகரிப்பிற்கான காரணம் குறித்து அறிந்து கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதை அறிய திரளானோர் ஒரே நேரத்தில் குவிந்ததால் சர்வர் முற்றிலும் முடங்கியது. இதுகுறித்து அறிந்த மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மையத்துக்கு வந்து விசாரணை மேற்கொண்டார். ஈரோடு பகுதியில் தாலுகா அலுவலகத்தில் உள்ள இ சேவை மையத்திற்கு வந்த பெண்கள் கலைஞர் உரிமைத் தொகை ரத்துக்கான காரணங்களை அறிய வந்தனர். ஆனால் சர்வர் முடங்கியதால் தங்களது கார்டுக்கான நிலையை அறிய முடியாமல் ஆத்திரமடைந்து தாலுகா அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்டனர். ஒரு சில பேர்த்துக்கு அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்துருதுங்க சார். கஷ்டப்படுறவங்க இன்னும் லைன்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லா ஃபார்மும் ஃபில் பண்ணி போன வாரத்துக்கு முன்னாரும் எல்லாமே அப்ளை பண்ணி வச்சோம். ஒரு மெசேஜ் கூட வரல எங்களுக்கு. அப்படின்னு இன்னைக்கு வந்து அப்ளை பண்ண சொன்னாங்க. இன்னைக்கு நாங்கள் வேலையை விட்டுட்டு வந்து நாங்கள் அப்ளை பண்றதுக்காக உட்காந்துருக்கிறோம். தகுதி உள்ளவர்கள் தகுதியற்றவர்கள்னு சொன்னாங்க. என்ன சார் தகுதி உள்ளவர்கள் தகுதியற்றவர்கள்? கவர்மெண்ட் என்ன தகுதி உள்ளவர்களுக்கு யாருக்குமே வரல. அரசு உடனடியாக தலையிட்டு விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என பெண்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.